ஏலியின் குடும்பம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். கர்த்தர் சாமுவேலிடம் ஏலியின் குடும்பத்தாரை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். செய்தி மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஏலியோடு பேசிய போது அதிகமான செய்திகளை விரிவாக சொன்னார். இப்போதோ கர்த்தர் சாமுவேலிடம் ஏலியின் குடும்பத்தை பற்றிய செய்தியை சுருக்கமாக சொல்லுகிறார். இந்த செய்தி சந்தோஷமான செய்தி அல்ல, இது மிகவும் துக்கமான செய்தி. கர்த்தர் சாமுவேலுக்கு ஒரு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு, நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். இஸ்ரவேல் புத்திரர் அந்த செய்தியை கேட்கும்போது அது அவர்கள் ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் துணித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன். குடும்பத்திற்கு எதிராக கர்த்தர் சொன்ன காரியங்கள் 1 சாமுவேல் 2:27-36 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். அவர்களுடைய பிரதான ஆசாரியரையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் அழிக்கப் போகிறார். ஆசாரியத்துவ ஊழியம் லேவியின் கோத்திரத்தில் வேறொரு மனுஷனுக்கு மாற்றி கொடுக்கப்படும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். இந்த சம்பவம் 1 சாமுவேல் 4:1-22 வரை உள்ள வசனங்களில் ஆரம்பமாயிற்று. ஆசரிப்பு கூடாரம் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் தோல்வியுற்றனர். ஏலியின் புத்திரர்கள் இருவரும் மரித்து போனார்கள். பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றினார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு அடிமையானார்கள். ஏலியின் குடும்பத்தார் மீது கூறப்பட்ட சாபம் உடனடியாக நிறைவேற ஆரம்பித்து அது சாமுவேலின் காலத்தில் முடிவு பெற்றது. இந்த நியாய தீர்ப்புக்கான காரணம் 1 சாமுவேல் 3:13-14 ஆகிய வசனங்களில் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை. தேவனுடைய மனுஷன் ஏலியிடம் ஏற்கனவே சொன்ன செய்தியை கர்த்தர் சாமுவேலிடம் உறுதி பண்ணுகிறார். ஏலியின் குடும்பத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதை கர்த்தர் இங்கு உறுதிப்படுத்துகிறார். ஏலியின் புத்திரர் பேலியாளின் மக்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவம் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக பெரிதாயிருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்கள் தகப்பனாருக்கு தெரியாமல் ரகசியமாய் பாவம் செய்யவில்லை. எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக வெளிப்படையாகவே பாவம் செய்கிறார்கள். ஏலியின் குமாரர் தங்கள் பாவங்களின் நிமித்தமாக தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறார்கள். இதை ஏலியும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஏலியிடம் அவருடைய இரண்டு குமாரரின் பாவங்களை பற்றி ஏற்கனவே சொன்னார். ஏலியின் மனச்சாட்சியும் தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களை குறித்து அவரை எச்சரித்தது. ஏலியோ தன்னுடைய குமாரனின் பாவங்களை அறிந்திருந்தும் அவர்களை அடக்கவில்லை. இது ஏலியினிடத்தில் காணப்படும் பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் ஏலியின் குடும்பத்திற்கு
என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய போவதாக ஏலிக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் ஏலியின் பாவத்தை பற்றியும் அவருடைய குடும்பத்தார் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றியும் கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற நியாய தீர்ப்பு ஏலியின் குடும்பத்தின் மீது வரும்போது அது இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஏலியின் குடும்பத்தார் மீது வரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏலியின் குமாரர் இருவரும் கொல்லப்படுவதை கேள்விப்பட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். ஏலி மல்லாக்க கீழே விழுந்து தன் பிடரி முறிந்து மரித்து போவதை கேள்விப்பட்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் பயமடைவார்கள். ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை. ஏலியின் குடும்பத்தார் செய்கிற அக்கிரமம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் மோசமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு பலிகளையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு செலுத்துவார்கள். ஆனால் ஏலியின் குடும்பத்தாருடைய அக்கிரமமோ மிகவும் பெரியது. அவர்கள் தங்கள் பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு எத்தனை பலிகளை செலுத்தினாலும் எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தாலும் அவர்களுடைய பாவம் ஒருபோதும் நிவர்த்தியாவதில்லை. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள் குறைபாடு உள்ளது. அது மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு பலனற்றது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நிவர்த்தியாகாத பாவங்களும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது எவ்வளவு அதிகமானதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாகிறது. பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயப்படுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன செய்தியை சாமுவேல் தன்னுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்கிறார். அவர் விடியற்காலத்தில் தன் நித்திரையை விட்டு எழும்பிய போது அவருடைய மனதில் கர்த்தர் ஏலியின் குடும்பத்தை பற்றிய செய்தி நிரம்பி இருக்கிறது. சாமுவேலின் மனது ஒருவேளை கலக்கமடைந்திருக்கலாம். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் சாமுவேல் ஒரு சில பணிவிடைகளை செய்து வருகிறார். அதில் இதுவும் ஒன்று. துன்மார்க்கருடைய கூடாரத்தில் தங்குவதை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை தான் விரும்புவதாக சங்கீதக்காரர் கூறியிருக்கிறார். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயப்படுகிறார். சாமுவேல் ஏலியை நேசிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஏலியை பற்றி தன்னிடம் கூறிய வார்த்தைகளை சாமுவேல் அவருக்கு அறிவிக்க விரும்பவில்லை. ஏலி சாமுவேலுக்கு ஆவிக்குரிய தகப்பனைப் போல இருக்கிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் வருவதை சாமுவேல் விரும்பவில்லை. தன்னிடம் மறைக்காமல் அனைத்தையும் கூற வேண்டும் என்று ஏலி கட்டளையிட்டதின் நிமித்தம் சாமுவேல் அவருடைய காரியங்களை அவருக்கு அறிவிக்கிறார். ஆனாலும் சாமுவேல் விடியற்காலத்தில் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். எப்போதும் போல கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார். சாமுவேல் ஒவ்வொரு நாளும் காலையிலும் ஆசரிப்பு கூடாரத்தின் கதவுகளை திறப்பது வழக்கம். அதுபோலவே இன்றும் அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். கர்த்தர் சாமுவேலை உயர்த்துகிறார். சாமுவேலோ கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு முன்பாக வந்து நின்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு ஏலியின் குடும்பத்தாரை பற்றிய செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் சாமுவேலின் மனதில் பெருமை இல்லை. கர்த்தர் ஏலியிடம் பேசாமல் தன்னோடு பேசியதினால் தான் ஏலியை விட பெரியவர் என்றோ முக்கியமானவர் என்றோ சாமுவேல் தன்னை பற்றி பெருமையாய் நினைக்கவில்லை. அவர் எப்போதும் போல ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறார். விடியற் காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். சாமுவேல் தாழ்மை உள்ளவர்.
அவருக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. சாமுவேலின் காலத்தில் அவருடைய வயதில் இருக்கிற எல்லா பிள்ளையாண்டான்களை விட கர்த்தர் சாமுவேலை அதிகமாய் உயர்த்துகிறார், அவரை அதிகமாய் கனப்படுத்துகிறார். தம்மை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தரும் கனப்படுத்துவார். கர்த்தர் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை கனம் படுத்தியதினால் சாமுவேல் பெருமைப்படவில்லை. அவர் எப்போதும் போல மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு ஏலியின் குடும்பத்தை பற்றிய செய்தியை சொன்னார். சாமுவேலோ ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயப்படுகிறார். ஏலி வயது முதிர்ந்தவர். கர்த்தர் ஏலியின் குடும்பத்தை பற்றி சந்தோஷமான செய்தி எதுவும் சொல்லவில்லை. கர்த்தர் சொன்ன செய்தி மிகவும் துக்கமான செய்தி. ஏலி இந்த செய்தியை கேட்டால் மிகவும் வருத்தப்படுவார், அவருடைய மனது மிகவும் வேதனைப்படும் என்று நினைத்து சாமுவேல் அந்த தரிசனத்தை ஏலிக்கு அறிவிக்க பயப்படுகிறார். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை ஏலிக்கு அறிவிக்க பயப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் சாமுவேலோடு பேசியிருக்கிறார் என்பது ஏலிக்கு நன்றாய் தெரிகிறது. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட போது அவர் மூன்று தரம் ஏலியின் இடத்தில் ஓடிப்போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்று சொன்னார். கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்பதை ஏலி அறிந்து கொள்கிறார். கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்ன செய்தியை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஏலி சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேல் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏலி சாமுவேலிடம், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்று சொல்லுகிறார். ஏலிக்கு கர்த்தர் கூறிய காரியத்தை சாமுவேல் வெளிப்படுத்தவில்லை என்றால் ஏலிக்கு வரப்போகிற சாபம் சாமுவேலுக்கு வரும். கர்த்தர் சாமுவேலிடம் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் பேசியதற்கு வாய்ப்புள்ளது என்பது ஏலிக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் சொன்ன செய்தி தனக்கு நல்ல செய்தியாக இருக்காது என்றும் அது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தீய செய்தியாகவே இருக்கும் என்றும் ஏலி எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மனுஷன் ஏற்கனவே ஏலியிடம் அவருடைய குடும்பத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய செய்தியை சொல்லியிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி சாமுவேலுக்கு செய்தி வந்திருக்கிறது என்பது ஏலிக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தியின் விவரம் அவருக்கு தெரியவில்லை. அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் ஏலியின் மனதில் இருக்கிறது. ஏலி கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர். ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரகாரமாக வளர்க்கவில்லை. இதுவே அவருடைய பாவம். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புவார்கள். ஏலி கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர். கர்த்தருடைய சித்தம் தனக்கு ஆதரவாக இருந்தாலும் அல்லது அது தனக்கு விரோதமாக இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஏலி விரும்புகிறார். சாமுவேல் சிறு பிள்ளையாண்டானாக இருந்தாலும் அவர் மூலமாக கர்த்தருடைய செய்தியை அறிந்து கொள்ள ஏலி தயங்கவில்லை. ஏலியின் மனதிலும் பெருமை இல்லை. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் ஏலிக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் ஏலிக்கு அறிவிக்கிறார். ஏலியும் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய செய்தியை அங்கீகரிக்கிறார். ஏலி சாமுவேலின் பக்தியை குறித்து விவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் அவரோடு பேசியதை சந்தேகப்படவில்லை. தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் விரோதமாக சொல்லப்பட்ட நியாய தீர்ப்புக்கு ஏலி எதிர்த்து நிற்கவில்லை. ஏலி தன்னுடைய பிள்ளைகளின் துன்மார்க்கத்தை அறிந்திருக்கிறார். தேவனுடைய செய்தியையும் அவருடைய நியாய தீர்ப்பையையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஏலி தன் உள்ளத்தில் பக்குவம் அடைந்திருக்கிறார். நியாய தீர்ப்பாக இருந்தாலும் கர்த்தர் நியாயமாகவே செய்வார். கர்த்தரை சந்திப்பதற்கும் தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கும் ஏலிக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலியும் அவருடைய குமாரரும் மெய்யாகவே மனந்திருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு வந்திருக்காது. கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தினதை சாமுவேல் ஏலிக்கு சொன்னபோது ஏலி அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநீதி இருக்காது. கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு ஒருபோதும் தீங்கு செய்கிறவர் அல்ல. அவர் எப்போதுமே தம்முடைய பார்வைக்கு நலமானதையே செய்கிறவர். ஏலி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசவில்லை.